Hi friends, welcome to SMS SAMAYAL. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பயிரை வச்சு பணியாரம் சுட போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 1/4 கிலோ பச்சை பயிரை எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1/4 கிலோவுக்கு வந்து ஒரு 150 கிராம் உளுந்து தனியாக ஊற வச்சுருக்கேன். இப்போ பச்சை பயிரை வந்து கொரை கொரைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். திக்னஸாக அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உளுந்தை வந்து கொஞ்சம் மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் திக்காக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். இதோட ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் உங்ககிட்ட இருந்தால் தேங்காயோட சேர்த்துக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பணியாரம் சட்டி வச்சிடலாம். சட்டி சுட்டுருச்சு. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பணியாரத்தை சுட்டு எடுத்துடலாம். இப்போ மாவு ஊற்றியாச்சு. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சுவையான பணியாரத்தை வேக வச்சு எடுத்தாச்சு. இது நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து சத்து, விட்டமின் கூட. பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் பருப்பு எப்படி பண்ணாலும் சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி பணியாரம் இந்த மாதிரி இதில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.